பிஷப் ஓபனிங்கோட ஃபிஃப்த் வேரியேஷன் பார்க்க போகிறோம். E4, E5, பிஷப் C4, நைட் F6, D3. பிளாக் C6 விளாண்டா என்ன பண்ணுறது, நைட் C6 விளாண்டா என்ன பண்ணுறது, D5 விளாண்டா என்ன பண்ணுறது, பிஷப் E7 விளாண்டா என்ன பண்ணுறதுங்கிறதுலாம் கடைசி வீடியோஸில் பார்த்தோம். இப்போது பிஷப் C5 அப்படிங்கிற மூவ் விளாண்டா என்ன பண்ணலாம். பிஷப் C5-ஐ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மூவ் ஆர்டரில் இல்லை, இதை வேறு மாதிரி கூட ரீச் பண்ணலாம். E4, E5, பிஷப் C4. இப்போவே கூட அவங்க பிஷப் C5 விளாண்டாலும் விளாடலாம். அப்போ நீங்கள் D3 விளாடுறீங்க, அவங்க நைட் F6 விளாண்டாங்கன்னா இந்த மூவ் ஆர்டர் வரப்போகுது. இப்போ நம்ம மெயின் லைன் படி பார்க்கலாம். D3 வைக்கிறோம். இப்போ அவங்க பிஷப் C5 விளாடுறாங்க. இந்த வேரியேஷனோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த வேரியேஷனில் ஓப்பனிங்லேருந்து மிடில் கேம் வரையும் நம்ம பார்க்க போகிறதில்ல, ஒரு அட்வான்டேஜ் வர மிடில் கேம் வரப்போகிறதில்ல. இந்த வேரியேஷனில் அவங்க மாட்டினாங்கன்னா ஒரு 19 மூவ்ஸில் கேமில் நம்ம செக்மேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுவே நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் மூவாக பார்க்க போகிறோம். பிஷப் C5, நைட் C3. நைட் C3 வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு F4 பிரேக் இந்த வேரியேஷனில் தேவைப்படுதுன்னு அர்த்தம். D6, F4, நைட் G4. இதை நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பார்ப்போம். NF2 வர மாதிரி இருந்தால் ஒன்று H3 வச்சுருந்துருப்போம். அட்லீஸ்ட் வந்ததுக்கப்புறம்னால நைட் H3 விளாடுவோம். இந்த வேரியேஷனில் ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். F5 பிஷப்புக்கும் இந்த நைட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனை முதல்ல பிரேக் பண்ணுறோம். இப்படி பிரேக் பண்ணுறதுனால அவங்க நைட் F2 வரணும், அப்படி இல்லைனா இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்கே ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஏன்னா குயின் இந்த நைட்டை எடுத்துரும். அவங்க நைட் F2 வராங்க, குயின் H5, இங்கே மேட் த்ரெட். அவங்க இந்த நைட்டு ரூக் எடுத்தாங்கன்னா இங்கே மேட் ஆகிடும். மேட்டை தடுக்கிறதுக்கு நிறைய மூவ்ஸ் இருக்குது, இதில் G6. அதுக்கு பதிலாக ரூக் F8 என்ன பண்ணுறது, குயின் D7 என்ன பண்ணுறதுங்கிறதுலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ நைட் F2, குயின் H5, G6 வராங்க. இப்போ ஒயிட்டோட டர்ன், குயின் H6, நைட் கேப்சர்ஸ் ரூக். ஒரு ரூக் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், திரும்ப நைட் கூட நமக்கு கிடைக்கல. பிஷப் G5, பிஷப் G5, குயினை நகர்த்தினா பிஷப் F6 வழியாக உள்ளே வருது. ஸோ எப்படியா இருந்தாலும் ரூக் நமக்கு போக போகிறது, ப்ளஸ் வந்து குயினிட்ட பான் எடுக்கிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால அவங்க F6 விளாடுறாங்க. F6, பிஷப் கேப்சர்ஸ், குயினை அவாய்ட் பண்ணுறோம். இப்போ ரெண்டாவது பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். F5 × G6, இப்போ பான் × G5 எடுக்க முடியும். F5 × G5, G7, ரூக் மேலே அட்டாக். ரூக் எங்கே போனாலுமே கேப்சர் ஆகிடும். பெஸ்ட்டு டிஃபென்ஸ் இந்த மூலம் கிங் D7. இப்போ குயினும் ரூக்கும் கனெக்ட் ஆகிட்டாங்க. பிளாக்குக்கு இந்த ரூக் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா ஏற்கனவே ஒயிட்டோட இந்த H1 ரூக்கை எடுத்துட்டோம், பிஷப் எடுத்துட்டோம் அப்படிங்கிற போது திரும்ப அந்த ரூக்கை கொடுக்கறது பிளாக்குக்கு பெரிய ப்ராப்ளம் கொடுக்காது. குயின் E6 செக், கிங் C6. இப்போ நம்ம நினச்சா ட்ரா பண்ணிக்கலாம். மறுபடியும் குயின் வச்சு செக் வச்சாங்க, குயின் D5, கிங் D7, மறுபடியும் குயின் E6 விளாண்டா நமக்கு ட்ரா கிடைக்கும். ஒருவேளை அந்த ட்ரா ஆகக்கூடாதுன்னு கிங் B6 விளாடுறாங்க அப்படின்னா கிங் முழுக்க முழுக்க நம்மளோட இடத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒயிட் ஈஸியாக கூட அதை ஜெயிக்கும். அவங்களோட பெஸ்ட்டுமும் குயின் D5, கிங் D7. ஆனால் இந்த வேரியேஷனில் ஒயிட் ஜெயிக்க முடியும், அதனால நமக்கு இந்த ட்ரா தேவையில்லை. இதில் முக்கியமான பாயிண்ட், நம்ம நினச்சிருந்தா இந்த பொசிஷன்லேயே கூட பிஷப்பால் இங்கே செக் வச்சுருக்க முடியும். எப்போ பிஷப் B5 செக் வைக்கணும்னா குயின் F7 இருக்கிறப்போ, அப்போ தான் நம்மளோட கண்டினியூஷன் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த தேவையில்லாத ரெண்டு செக் வச்சோம். குயினால் F7 செக் வைக்கிறோம், கிங் C6, இப்போ பிஷப் B5 செக். ஐடியா என்னங்கிறது போக போக தெரியும். கிங் B6, பிஷப் E8, ரூக்கையும் குயினையும் பிரிக்கிறோம். கண்டிப்பாக ரூக்கின்ட்டு அடிக்கக்கூடாது, அப்படி ரூக்கின்ட்டு அடித்தா குயின் செக், கிங் எங்கே போனாலும் செக்மேட் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல செக்மேட் ஆகிறதுனால நம்ம குயின்ட்டு எடுக்கணும், அப்போ தான் குயின் அங்கேருந்து இந்த டயகனலில் பார்க்க முடியும். குயின் கேப்சர்ஸ் குயின், இப்போவும் குயின் B3 செக், கிங் இங்கே வரணும். அப்படி வராமல் அப்படி வந்தால் கூட குயினால் இங்கே செக்மேட் பண்ண முடியாது. நீங்கள் கிங்கை A6 வைக்காமல் இங்கெல்லாம் வந்தால் குயின் B5 வச்சு செக்மேட் ஆகிடும். ஸோ குயின் B3 செக், கிங் இங்கே வச்சிடறாங்க. இதுதான் மெயின் லைன். இப்போது ஒயிட்டோட சூப்பர் மூவ், நம்ம முன்னே கொடுத்த ரூக்கை இப்போ திரும்ப வாங்குகிறோம். பான் கேப்சர்ஸ் ரூக், குயின், ரெண்டு குயின் வந்துடுது ஒயிட்டுக்கு. நம்ம குயின்ட்டு குயின் எடுக்கணும், அப்படி எடுத்துட்டா இங்கே மேட் ஆகிடும், செக்மேட். ஒருவேளை எடுக்காமல் இருந்தால் குயினை வச்சு நீங்கள் டிஃபென்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆப்போனட்டுக்கு ரெண்டு குயின் இருக்கும், அதை வச்சு ஈஸியாகவே அவங்க
நம்மளை ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் இங்கே கூட வைக்க முடியாது, ஏன்னா அப்படி வச்சாலும் குயின் கேப்சஸ் பிஷப் நடக்கும், நீங்கள் திரும்ப குயின்ட்டு குயின் எடுத்தீங்கன்னா இங்கே செக்மேட் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு மெயின் லைன். இப்போது இந்த பிஷப் C5 மெயின் லைனில் ஒரு வேரியேஷன் ஒன்று இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். F4 நீங்கள் விளையாடுறீங்க, அவங்க நைட் G4 வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஒயிட் ஈஸியாக வின் பண்ணிடுது. ஒருவேளை அப்படி இல்லாமல் அவங்க பிஷப் E6 அப்படின்னு விளையாடலாம். பிஷப் E6 5th பிளாக் விளையாண்டாங்கன்னா ஒயிட்டோட டர்ன், பிஷப் கேப்சர்ஸ் பிஷப், F into E6, நைட் F3 டெவலப்மெண்ட், E into F4, பிஷப் into F4, டபுளும் இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலான போது தான். இங்கே ஒரு Qd2 அப்படிங்கிற டெவலப்மெண்ட் இல்லாமல் OOO இல்லாமல் இல்லை, இந்த பிஷப் பவர்ஃபுல்லாக இங்கே உட்காந்துட்டுருக்கு, நம்ம கேசல் பண்ண முடியறதில்ல, இந்த இடம் டார்க் வேறு வீக்காக இருக்குது, அதனால் முதல்ல இந்த பிஷப் ட்ரேட் பண்ணோன்னு நைட் F4 ஒரு சின்ன செக், பிஷப் B4 செக், C3 பிஷப் F5 B4 அந்த பிஷப்பை எப்படியாவது நம்ம ட்ரேட் பண்ணோம், அதான் ஒயிட்டோட ஐடியா. பிஷப் B6 நைட் கேப்சர்ஸ் பிஷப், A into B6 இப்போ டபுளோ, ஏன்னா பிஷப் இருக்கிற வரையும் தான் அந்த டபுளோ பண்ண முடியல, F5 திறந்துருக்கு, அந்த இடத்துல ரூக் இருக்கிறது சூப்பர் நமக்கு ஒயிட்டுக்கு. நைட் C6 டெவலப்மெண்ட், குயின் பி த்ரீ இந்த D6 பான் மேலே, E6 பான் மேலே ஒரு ப்ரெஷர் போடுது, குயின் D7 இப்போ இந்த பான் மேலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போடுறோம், Nd4 நீங்கள் நைட்டு எடுக்கலாம், அப்படி எடுத்தால் நம்ம பான்ட் எடுத்து சென்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ஒயிட்டுக்கு, அவங்க விளாண்டமும் சென்டரை உடைக்கிறாங்க D5. ஏன் இந்த பானை நகர்த்தி ஃபோர்க் போடலை அப்படின்னா இந்த குயின் வந்து கிங்கை கட் பண்ணிடும், அதனால இந்த பான் பின்ல இருக்கு, அவங்க D5 விளாடுறாங்க. D5 ஐடியா நெக்ஸ்ட்டுமோ நம்ம இதுக்கு எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலாம்னா அப்போ கூட இந்த ஃபோர்க் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், நம்ம வேற ஏதாவது ரூக் கிங் அந்த மாதிரி ஏதாவது விளாண்டோம்னா அவங்க இங்கே ஃபோர்க் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ மெயின் லைன்ஸ் எல்லாமே பிஷப் ஓப்பனிங்ல நம்ம பார்த்துட்டோம், E4 விளாட போறோம், E5 விளாடுறாங்க, பிஷப் C4, நைட் F6 அப்படிங்கிறது தான் மெயின் லைன். அதுக்கு நம்ம D3 வச்சு பிளாக்கோட எல்லா ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். ஒருவேளை இந்த மூ நைட் F6 வைக்காம அப்போவே நைட் C6 விளாண்டா என்ன பண்றது, D6 விளாண்டா என்ன பண்றது அப்படிங்கறதுல அடுத்தடுத்த வீடியோல நாம பார்க்கலாம். களம் பழகு.